இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். கோயிலுக்குள்ள போ, உன்னை விடலையா? நீ தீட்டு அல்ல, கோயிலே தீட்டு, போகாதே. கடவுளை எங்கும் தேடாதே, கண்ணாடிக்கு முன்னில் உன் முகத்தை பார், நீதான் கடவுள். ஒருவன் காலில் விழுந்துதான் நான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் சாவது மேலானது. ஒரு முடி மண்ணை கூட ஊரானுக்கு விட்டு கொடுக்க முடியாது. வாளை ஒட்ட நரிக்கு விரட்டாதவரை இந்த இழிநிலை துடைத்தறியப்படாது. நான் யார் என்று நான் தான் சொல்லுவேன். வந்தே மோனவெல்லாம் என் வரலாற்றை பதிவு செய்யறதுக்கு சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார். மானம் இழந்து வாழ்வதினும் மானத்தோடு சாவது மேலானது என்று தமிழின முன்னோர்கள் நம் உணர்விலே ஊட்டி சென்றிருக்கிறார்கள். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்று ரஷ்ய புரட்சியாளர் லெனின் கற்பிக்கிறார். இலக்கியம் பொய் சொல்லும், இதிகாசங்கள் பொய் சொல்லும், புராணங்கள் பொய் சொல்லும், ஆனால் வரலாறு பொய் சொல்லாது, பொய் சொல்லவே கூடாது. தமிழ் தேசியன மக்களின் மீது ஒரு திரிபு வரலாற்றை, ஒரு பொய் புனைவு வரலாற்றை திணித்திருக்கிற இந்த நிலையை கண்டித்து அதை துண்டித்து எரியத்தான் உணர்வு எழுச்சியோடு இந்த உண்ணாநிலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என் உடன்பிறந்தார்களுக்கு என் உயிரினும் இல்லை தம்பி எங்களுக்கு சொல்லு. மேடையிலே வீற்றிருப்பவர்கள், கருத்துக்களை பதிவு செய்கிறவர்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள். அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, ஆனால் உணர்வை அறிவு வெல்வதுதான் உயர்வு என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இங்கு பேசிய பெருந்தகைகள் குறிப்பிட்டது போல இது ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்திற்கான அவப்பெயரோ இழிவோ அல்ல. இது நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானம். என் வரலாற்றை நான் தான் எழுத வேண்டும். பன்னெடுங்காலமாக இந்த நிலத்திலே வாழ்கிற தமிழ் பேரினத்தின் வரலாற்றை, எங்கள் வரலாற்றை வந்து குடியேறியவன் எழுதுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தான. நான் யார் என்று நான் தான் சொல்லுவேன். வந்தே மோனவெல்லாம் என் வரலாற்றை பதிவு செய்யறதுக்கு இது வந்து சந்தைக்காடு ஒன்றும் அல்லது. என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது மட்டுமல்ல, தமிழர் வரலாறே திட்டமிட்டு திரித்து எழுதப்பட்டு மறைத்து அழிக்கப்பட்டிருக்கிறது. சில சான்றுகளுக்காக தமிழினத்தின் பெருமை மிகு வீரப்பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்களுடைய வரலாற்றில் தென்னாட்டின் சான்சிராணி என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பிறந்து இறந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சான்சிராணி என்கிற அந்த லட்சுமிபாய் பிறக்கிறார். ஆனால் நியாயமாக இந்த வரலாற்றை எப்படி பதிவு செஞ்சிருக்கணும்? வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் சான்சிராணியை பதிவு செஞ்சிருக்கணும். 8 நாள் சண்டை போட்ட மராட்டிய மன்னன் சிவாஜியை வீர சிவாஜி என்று தெரு தெருவாக தூக்கி வருகிற இவர்கள் 8 மாதங்கள் வெள்ளை நகரத்து சண்டை போட்ட நமது வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர்களை மறைத்து விட்டார். இது ஒரு சமூகத்திற்கான, சாதிய சமூகத்திற்கான இழிவா அல்ல.
ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தின் பேரினத்தின் மீது திணிக்கப்பட்ட இழிவு அவமானம் என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் மூத்த தலைவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் பதிவு செய்தார்கள். நமது பாட்டன் தீரன் சின்னமலை திப்பு சுல்தான் ஹைதரலி எதிர்த்துத்தான் போரிடுறார். ஆனால் வெள்ளையன் வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று துடிக்கிற போது திப்பு சுல்தான் இங்கு இருக்கிறவன் இவனோட பிறகு மோதலாம், ஆனால் அந்நியன் வெள்ளைக்காரன் நம்மளை ஆள்வதற்கு எப்படி அனுமதிப்பது என்று திப்பு சுல்தான் படையிலே போய் சேர்ந்து வெள்ளையனை எதிர்க்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய இனக்கூட்டம், இந்த இனத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவன் கூடவா இல்லை என்கிற புரட்சி முழக்கத்தை முன்வைத்து போரிடுகிறார். தன் அன்னை நிலம் அந்நியனிடத்தில் அடிமைப்பட்டு விடக் கூடாது, ஒரு முடி மண்ணை கூட ஊரானுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது, என் எல்லையை இன்னொருவன் தொடக்கூடாது என்றுதான் அக்காலத்தில் மன்னராட்சி காலத்தில் நமது மூதாதைகள் போரிட்டார்கள். அதேதான் நமது பாட்டன் பூலித்தேவன், அதேதான் நமது பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கும் மருதிருவருக்கும் எல்லோருக்கும். மன்னராட்சி காலத்தில் எப்படி எல்லை போர் புரிந்தார்களோ, நம் தாய் நிலத்தை காத்தார்களோ நமது முன்னவர்கள், அப்படி மக்களாட்சி காலத்திலே விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லை போர் செய்த புரட்சியாளர்கள் மாப்போசியும் மார்ஷல் நேசமணியும் என்பதை தமிழ் சமூகம் மறந்துவிட முடியும். தமிழர் நிலப்பரப்பு என்று அகன்று விரிந்திருக்கிறது என்றால் அந்த இந்த இரண்டு பெருந்தகைகள் பெருந்தமிழர்களின் அளப்பெரிய பங்களிப்பை அவர்கள் ஆற்றிய அந்த தொண்டை எவரும் மறந்துவிட முடியாது. அவர்கள் செய்த ஈகத்தையும் எவரும் மறந்துவிட முடியாது. கீவ விடுதலை புரட்சியாளன் சேகுவரா சொல்கிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, ஒருவன் காலில் விழுந்துதான் நான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்று சொல்லுகிறார். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக மானத்தோடு சாவது மேலானது. இதுதான் உலகெங்கும் புரட்சியாளர்கள் முன்வைத்த லட்சியம் முழக்கம். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களோடு குறிப்பிட்டார்கள், தமிழர் நிலத்திலே மறைக்க முடியாத மறுக்க முடியாத புரட்சியாளர் ஒருவர் உண்டென்றால் அது நமது ஐயா வைகுந்தர் என்பதை எவரும் மறுக்க முடியாது. தான் பிறந்த சாதி சமூகத்தின் விடுதலைக்காக மட்டும் போராடவில்லை, தங்களை போலவே தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள் அத்தனை பேருக்குமாக புரட்சி செய்த புரட்சியாளர் ஐயா வைகுந்தர் என்பதை எவரும் மறுக்க முடியாது. எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் குறிப்பிட்டார் பாருங்க, முட்டிக்கையில் வேட்டியை கட்டாத ஒரு எதிர் புரட்சியாளன் அந்த துணியை தலையிலே பாகையாக கட்டு என்று கற்பித்தார். சிவசைவ மதத்தை சார்ந்த தமிழர்கள் பட்டை அடிக்க கூடாது என்ற சட்டம் வரும்போது, தடை வருகிற போது நிமித்தி நேராக போடடா என்று கற்பிக்கிறார். கோயிலுக்குள்ள போ, உன்னை விடலையா, நீ தீட்டு அல்ல கோயிலே தீட்டு, போகாதே என்று முடிவெடுக்கிறார். கடவுளை எங்கும் தேடாதே, கண்ணாடிக்கு முன் நில், உன் முகத்தை பார், நீதான் கடவுள், வணங்கு என்கிறார். இவன்தான் எதிர் புரட்சியாளன். அந்த நிலையில் எல்லா சாதி சமூகமும் தமிழ் சமூகமும் ஒரே கிணற்றிலே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கிணறை வெட்டி பொதுமைக்கு விட்ட பெருந்தகை வைகுந்தர். இன்னைக்குத்தான் சமவந்தி விருந்து என்று நடக்கிறது. அதற்கு முன்மாதிரியாக, முன்னுதாரணமாக, முன்னத்தியராக எல்லா சாதி சமூகத்தையும் கூட்டி துவையல் விருந்து வைத்த பெருந்தமிழர் நமது ஐயா வைகுந்தர் என்பதை எவரும் மறுக்க முடியாது.
பொதுவாக மனித மனநிலை, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, தனக்கு கிடைக்காதது எவனுக்குமே கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் மனித மனநிலை. ஆனால் ஒரு தலைவன் வருகிறான், தனக்கு கிடைக்காதது தன் தேசத்தின் பிள்ளைகளுக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் படிக்கல, அதனால எவனை எக்கேடும் கட்டு போனா எனக்கு என்ன என்று நினைக்கல. எனக்கு கிட்டாத கிடைக்காத கல்வி என் தேசத்தின் பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த தமிழன் தான் இன்று இழிவுபடுத்தப்பட்டு நிற்கிறார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை எங்கள் ஐயா சீப்பா ஆதித்தனார் என்கிற தமிழன் தான் இன்று அசிங்கப்படுத்தப்பட்டு நிற்கிறார். உலகத்திலே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தேசிய இனத்தின் மக்கள் நாம். உலகெங்கும் பரவி 13 கோடி தமிழ் சமூக மக்கள் வாழ்கிறோம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், வரலாறு, வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு மூத்த இனம், ஒரு தொல்குடி சமூகம். நான் சொல்லல, ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறான் அமெரிக்காவின் மொழியில் அறிஞர் அலெக்ஸ் கூலியர். எங்கள் நாட்டிற்கு தமிழர்கள் வேளாண்மை எப்படி செய்வது என்று எங்களுக்கு கற்பிக்க வந்தார்கள். அவர்கள் மொழியிலிருந்து எங்கள் மொழியை உருவாக்கிக் கொண்டோம் என்று ஜப்பானிய மொழியில் அறிஞர் சுசுமுகனோ சொல்கிறார். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தங்கள் ஆய்வில் எழுதுகிறார்கள், தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் வந்து குடியேறுவர்கள் என்று நிறுவுகிறார். அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன், ஏனென்றால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். அதை பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாசும் சொல்கிறார். ஆம், அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் என்று. அப்படி ஒரு மூத்த இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடையாது, அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு சிதைந்து செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே படிக்க போற லண்டனுக்கு படிக்க போன இடத்திலே அயர்லாந்து மக்கள் விடுதலை கேட்கிறான். வெறும் 5 லட்சம் மக்கள் தனக்கென்று நாடு கேட்கிறான், அயர்லாந்த கேட்கிறான். ஆனால் 5 கோடி மக்கள் தொகையை கொண்ட தமிழர்கள் நாம் தனித்து விடுதலை பெற்று உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு வாழ முடியாதா, வாழக்கூடாதா என்கிற எண்ணம் தமிழின முன்னோர்களில் நமதையா சீப்பா ஆதித்தனாருக்கு மட்டும்தான் வந்தது. அவன் சின்பைன் என்கிற இயக்கத்தை தொடங்கினான். நாங்கள் ஐரிஷ் மக்கள் என்று பொருள். இங்கே வந்து நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கினர். நாம் தமிழர் என்பதிலேயே சாதி மத உணர்ச்சியை தாண்டிய பிறகுதான் நான் தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்கும். அதிலேயே சாதி மதமற்ற சமூகத்துவ நிலைப்பாடு வந்து விடுகிறது. இதை அன்பிற்குரிய சொந்தங்கள் விளங்கிக் கொள்ளும். பாட்டாளியும் பாமரனும் நாட்டு நடப்பை நன்கறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அங்கே ஐரிஷ் மக்கள் ஒரு பத்திரிகை, டெய்லி மிரர் என்ற பத்திரிகை நடத்தினார்கள். அதை பின்பற்றி நமது ஐயா தினத்தந்தி என்ற நாளேட்டினை தொடங்கினர். இன்னைக்கு எத்தனை நாளேடுகள் வந்தாலும் தமிழர் நிலத்தில் முதன்மை இடத்தில் இருக்கிற நாளேடாக தினத்தந்தி இருக்கிறது என்றால் அந்த பெருந்தகையின் கனவு உழைப்பு. இந்த தமிழன் தான் இன்று இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறான். எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. இந்த இழிவை சுமத்தியவன் கட்சியில் தான் நீங்கள் எல்லோரும் இருந்து இவனுக்குத்தான் தொடர்ச்சியாக அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடத்திட்டத்தை நீக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து உன்னை அறவே நீக்குவோம் என்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும். அது காங்கிரஸ் ஆயிரு, அது பாரதிய ஜனதாவாயிரு,
என்னை இழிவுபடுத்தியவனுக்கு என் நிலத்தில் ஒத்தை ஓட்டு இல்லை என்கிற உறுதியான நிலைப்பாட்டை நீ எடுக்காதவரை உன் மானம் காப்பாற்றப்படாது, உன் ஈனம் துடைத்தெறியப்படாது. தமிழன் இழிவானவன் அல்ல, பெருமைக்குரியவன் தமிழன். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பவலர் பாரதிதாசன். ஒரு சொல்றாரு பாருங்க, பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்கிற இந்த நரிகளை வாளை ஒட்ட நரிக்கு விரட்டாதவரை இந்த இழிநிலை துடைத்தறியப்படாது. நீ கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அவன் அறிக்கை விட்டு மிஞ்சிக்கிட்டே இருப்பான். எத்தனை ஆண்டுகள் அந்த போராட்டம் நடக்குது, எவ்வளவு காலமா சொல்றோம். இது தமிழ் இனத்தின் தன்மான இழப்பு, அந்த பாடத்தை நீக்குங்கிறான். அப்ப கேட்கல, அப்ப என்ன செய்யறது, முட்டுக்கு எதிர்முட்டு தானா ராஜா, வேற என்ன செய்ய முடியும். நீ என்னை இழிவுபடுத்த நினைத்தால் என் தாய் நிலத்தில் உன்னை இழிவுபடுத்தி அழித்து ஒழிப்பேன். அதுதான் ஒவ்வொரு தமிழ் மகனும் எடுக்க வேண்டிய உறுதியான நிலைப்பாடு. கெஞ்சி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், கோரிக்கை வச்சு பார்ப்போம், இல்லையா தொடச்சி எரிஞ்செஞ்சிடும். இந்த சிபிஎஸ்இங்கிறது என்ன பண்ணலாம் பாருங்க, இவன் பாடம் முறை என்னன்னு பாருங்க, இதை நுட்பமா நீங்க விளங்கணும். தமிழர்களை திட்டமிட்டு அவமதிப்பது. சிபிஎஸ்இ பாடத்தில் சமஸ்கிருதம் இந்தி கட்டாயம் படிக்கணும். அப்ப ஒரு தேசிய மக்களை, தமிழர்களை தங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றான் கல்வியில, வரலாற்றில இருந்து வெளியேற்றான். இதை நுட்பமா விளங்கணும். தாய்மொழியிலிருந்தும் தன்னின வரலாற்றில் இருந்தும் ஒரு தேசியனம் வெளியேறிவிட்டால் அது வாழாது, செத்துரும். இவன் வல்லபாய் பட்டேல படிக்க வைப்பான், நம்ம தாத்தன் வாவுசியை படிக்க வைக்க மாட்டான். இதை நல்லா விளங்கணும். நீ சான்சி ராணியை தான் படிப்பேன் அந்த பாடத்திட்டத்துல, வேலுநாச்சியார படிக்க மாட்டேன். நீ பாலகங்காதர திலகரை படிப்ப, உன் தாத்தன் காமராஜர் நீ படிக்க மாட்டே, ஏன்னா இருக்காது. இத நுட்பமா விளங்கணும். இந்த புரிதல் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம இவங்களை ஒழிக்க முடியும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் எல்லாம், ஆட்சியாளர்கள்லாம் தமிழ்நாடு என்று நாங்கள் தான் பெயர் வைத்தோம் என்பார்கள். தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் வைக்க சொல்லி 76 நாட்கள் உண்ணாநோன்பு இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் என்ற பெருந்தமிழன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த தமிழன் தான் தமிழ்நாட்டிலேயே இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறான் என்பதை என் உயிரினிய தம்பி தங்கைகள், என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ளணும். அவன் அரசியலால் நம்மிடத்தில் இருந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு போய் நமது வாக்கால் வலிமையை பெற்று நம்மை இழிவு செய்கிறான். அப்ப என்ன செய்யணும், அதே அரசியல் தளத்தில் அவனை வீழ்த்தி முடிப்பதை தவிர நமக்கு வழி இல்லை. ஏண்டா ஒருத்தன் ஓட்டு போடல, அவன் சொன்னா நீ இந்த பாடத்திட்டத்திலிருந்து அதை நீக்கல தொடச்சிட்டான் என்று முடிவு வரணும். இதுதான் ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடன், வரலாற்று கடமை. அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி இவன் இழிவா எழுதிட்டதுனால நம்ம இழி மக்கள் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். நம்மளை இழிவாக சிந்தித்து எழுதியவர்கள் தான் இழி மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். நமது பாட்டி சொரா பாருங்க, அவை மூதாட்டி, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதாதி இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடிங்கிறார். இங்க ரெண்டு சாதி தான் இருக்கு, ஆண் ஜாதி பெண் ஜாதினு சொல்றான், அதெல்லாம் இல்லை. அது பால் ஆண்பால் பெண்பால் பாலியல் வேறுபாடு. ரெண்டே சாதிதான், தனக்கு இருக்கிற பொருளை பிறருக்கு கொடுக்கிறவன் உயர்ந்த சாதி, எல்லாத்தையும் தனக்கு தனக்குன்னு பதுக்கிறவன் இழி சாதி, தாழ்ந்த சாதி. உங்களுக்கு தெரியும் தனக்கு இருக்கிற பொருளை பிறருக்காக கொடுக்கிறவன் எந்த சாதின்னு உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்க வேண்டியது. தமிழ் சமூக மக்கள் தான், தமிழ் சமூக தமிழ் சாதி மக்கள் தான்
பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துள்ள வேற்றுமையன் என்று வேதமெழிய பெருமக்கள். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று வாடாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று உலகத்திற்கு பொதுமறை தந்த பெருந்தகைகள் நமது வள்ளுவ பெருமகனார் தான். எனவே தமிழ் கொடி என்னைக்கும் தாழ்ந்து போகாது. அவன் கொடி உயர உயர பறந்து போகும், அவன் கொடியும் உயர்ந்து உயர்ந்து சிறந்து விளங்கும். அதில் நீங்க அதை பற்றி சிந்திக்க வேணாம். நீங்க சீரியலோ இல்லையோ, நான் இந்த பாடத்திட்டத்தை நீக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த எந்த தேர்தலையும் அவனை வெல்ல விட மாட்டாங்க. நீங்க எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு அந்த ரெண்டு கட்சிக்கு ஓட்டை போட்டு படுத்துருங்க. நாங்க அவமானப்பட்டு வெக்கி கேவலப்பட்டு ரீதி ரீதியா கத்திக்கிட்டு தமிழன்னாவே அவனுக்கு தன்மானம் மானம் வீரம் இரண்டும் உயிர் என்று வாழணும். அவன் தான் தமிழன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் உயிர் என்று வாழணும். அவன் தான் தமிழன். அதை புரிந்து கொண்டு பாடத்திட்டத்தில் இருந்து அதை ஒழித்து எறிவதுதான் இப்போதைக்கு நம்ம திட்டம். அத புரிந்து கொள்ளணும். இதுக்கு மேல இல்லைன்னா புத்தகத்தை வாங்கி தெருவில் ஓட்டு தீ வச்சு கொளுத்துற தவிர வேற வழி கிடையாது. அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, நாங்க பாத்துக்கிடுவோம். ஏன்னா அதை என்ன ஒண்ணா வழக்க போட்டு உள்ள தள்ளி விட்டுருவான். நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும். நாங்க இதே வேலையை நேர்ந்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் தான் நாங்க பாத்துக்கிடுவோம். அத புரிந்து கொள்ளணும். தமிழ் இளம் தலைமுறை தம்பிகள் இங்க பேசியவர்கள் சொன்னாங்க, தமிழன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா தமிழ் சமூகம் ஓர்மைப்படணும், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெறணும், சாதி மத பாகுபாடற்ற தேசிய இன உணர்வுக்குள் திரளணும். அப்பதான் இது சரியா வரும். இன்னைக்கு ஒரு ஒரு சாதி சார்ந்த சமூக பிரச்சனையா கருதி இங்க யாரும் அல்ல. எங்க ஐயா கோக்கா மணியோ, அண்ணன் ஏ கே மூர்த்தியவர்களோ, எங்கள் ஐயா சேதுராமன் போன்றவர்களோ, என் மாமா மயில்சாமி போன்றவர்களோ இங்கே வந்திருக்கிறாங்கன்னா இது தமிழினத்தின் பிரச்சனை, தமிழ் சமூகம் தமிழ் பெருங்குடி இனத்தின் பிரச்சனை என்கிற அந்த பெரும்பார்வையில் தான் இங்கே கூடியிருக்காங்க. அதை தமிழ் இளம் தலைமுறையினர் நான் பேரன்பு கொண்டும் பெரிய நம்பிக்கை கொண்டும் நேசிக்கிறேன் என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நான் எங்கள் ஆத்தாளப்பனுக்கு அரசியல் செய்யல, நான் என் தம்பி தங்கைகளுக்கு செய்கிறேன், அதுக்கும் பின்னாடி வர தலைமுறைகளுக்காக தான் செய்கிறேன். அதை விளங்கணும். இந்த கட்சியை நான் தமிழர் என்கிற கட்சியை நான் தொடங்கலை, நான் தொடர்றேன். இதை தொடங்கியவர் பெருந்தமிழர் ஐயா சி பா ஆதித்தனார் அவர்கள். அவர் கட்சியை அமைதியாருங்க, கட்சியை கலைக்காமல் திமுக போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ இது போலவே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்க கட்சியை அப்படியே விட்டுட்டு திமுகவுக்கு போறீங்களே, உங்களுக்கு பிறகு இந்த கட்சி யார் நடத்துவார்கள் என்று. அவர் சொன்ன பதில், வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள். அவர் சொல்லி கால் நூற்றாண்டு கழிச்சு சிவகங்கையிலிருந்து ஒருத்தன் வந்து இந்த லட்சிய கனவை நகர்த்தி கொண்டு போறேன். அதை புரிந்து கொள்ளணும். இது ஒரு பகுதி. இந்த இழிவு இவன் இன்னும் நம்மளை கவலைப்படுத்துவான். 3000 கோடிக்கு செலவு தரப்பான், 300 கோடி நிவாரணம் கொடுப்பான் நம்ம செத்தா. இவங்களை வந்து ஒழிக்காம நீ நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு சொல்லித்தர்றேன், அண்ணன் சித்தப்பன் பெரியப்பெல்லாம் பார்க்காத, சத்தியம் நேர்மை உண்மையை தான் நீ பார்க்கணும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரும் தயாராகி நிற்கணும். இந்த போராட்டத்தை உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் தம்பி முத்து ரமேஷ், தம்பி ஹரி, அவரோடு தோல் நின்று உழைத்த என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கமும். இவ்வளவு நேரம் கால் கெடுக்க நின்று இந்த உரிமை போராட்டத்திற்காக, தன்மானம் காக்கிற போராட்டத்திற்காக
பசி எனும் பெருநெருப்பை வயிற்றில் கொட்டி கொண்டு இந்த இடத்திலே கூடியிருக்கிற என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.